Hi friends, welcome to Thanya's recipes. இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா புளி சாதம் தான் காட்ட போறேன். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப மோஸ்ட்டாக எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ரெசிபி நான் பண்ணும்போது எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, சின்ன வயசில் வந்து ஏதாவது டெம்பிள் போகிறோம் இல்லை ஏதாவது வேறு எங்கேயா ஃபங்க்ஷன் போகிறோன்னா நாங்கள் இந்த ரெசிபி தான் எடுத்துகிட்டு போவோம். புளி சாதம் அம்மா செஞ்சு அதுக்கு வந்து நாங்கள் எந்த சைட் டிஷ் கூட எடுத்துக்க மாட்டோம். சிப்ஸு ஏதாவது வெளியில் வாங்கிக்கிறது இல்லைனா ஊருக்கா இதெல்லாம் எடுத்துப்போம். கோயிலில் உட்காந்து சாப்பிடும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சரி வாங்க, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த புளி சாதம் பவுடர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துங்க, இது நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வரமிளகா மட்டும் எடுத்து தனியாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ண போகிறேன், அதனால் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்கு இல்லையா, அந்த மல்லி பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸ் கீழேயும் வந்து என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கன்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்கள் வந்து அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு, இப்போ நல்லா வந்து அது ஆற விட்டுட்டு பவுடர் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கணும். ரொம்ப பவுடர் மாதிரி அரைக்க வேணாம், ஓரளவு குறை குறைப்பாக அரைச்சிக்கணும். இந்த சைட் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன், இதுவும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சைடில் வந்து புளி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு, இப்படி கை இப்படி பண்ணால் இப்படி வரும், ஒரு லெமன் சைஸ் வச்சுங்களேன் அந்த சைஸ் அளவுக்கு நான் இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்குங்க, நிறைய ஊற்றிக்குங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய ஊற்றிக்கிட்டிங்கன்னா. அதில் வந்து ஃபஸ்ட்டு மல்லாட்டை வந்து நான் போட்டுக்கிறேன், நிலக்கடலை அது வந்து போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஓரளவு ரோஸ்ட் ஆனதுன்னு தெரிஞ்சதும் நம்ம கடலைப்பருப்பும் உளுந்தும் வந்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த நல்லெண்ணெய் தான் வந்து அப்படி பொங்கி வருது. ஓகே, இப்போ ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வரமிளகா வந்து நான் கிள்ளி கிள்ளி கொஞ்சம் குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்குவோம். ஒரு மூணு வரமிளகா அதை நல்லா மறி கிளி கிளி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த புளியை வந்து நான் கரைச்சி தண்ணியை மட்டும் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா அது ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்து இந்த புளி தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது என்ன வெள்ளை வெள்ளையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அது வந்து எண்ணெய் தான் அப்படி இருக்குது. இதில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன், பெருங்காயத்தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை கொதிக்க விடலாம், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். 5 to 8 minutes கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம், நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள் நல்லா தலை தலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ உப்பு வந்து நான் ஏற்கனவே புளி கூட போட்டிருந்தேன் கண்டு உப்பு, அது பத்தலை, அதனால் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது போட்டோன்னே கொஞ்சம் அந்த கெட்டியாகிடும், இந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் ஆகும்போது அது கெட்டியாகிடும். இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்டே நல்லா கொதிக்க விடுங்க. Ba-da-b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 a-
பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சிடுது ஒரு 5 மினிட்ஸு. அப்படியே அந்த தண்ணியெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுருண்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. எண்ணெய் பாருங்கள் அப்படியே நல்ல மேலே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது. பார்க்கும்போதே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து நல்ல ஓரளவு ரொம்ப குழகுழன்னு இல்லாமல் கொஞ்சம் வரப்பாக வடிச்சுட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து நான் பெரிய பேஷனாக எடுத்துருக்கேன், உங்கள் வீட்டில் நீ என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நல்ல வாட்டை வரும்ன்றதுனால இதை எடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து தேவைப்படாது, கொஞ்சம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதை நம்ம எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டே போகாது. ஏன்னா நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் நிறைய ஊற்றி பண்ணியிருக்கேன், ஸோ கண்டிப்பாக கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மேலே கொஞ்சம் நான் ஊற்றிடுவேன் இந்த பேஸ்ட்டை. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது நல்லா வந்து உள்ளார இழுத்து நல்லா செட் ஆகும். அதுக்காக இது வந்து நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா வந்து காலையிலே பண்ணி வச்சுடுங்க, அப்போ தான் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டை மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.